பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிகழ்வுகளில் பங்கெடுக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் சிறப்பாக இன்றைய கூட்டு திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள நம் பாசமிகு பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டிகை அவர்களையும், நம் உயர் மறை மாவட்டத்தின் 12 மறை வட்டங்களிலிருந்து வந்திருக்கும் அனைத்து இளைஞர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2020 ஆண்டை இளைஞர் ஆண்டாக தமிழக திரு அவை அறிவித்து, இளைஞரே ஆற்றலோடு மாற்றம் நோக்கி என்ற இலக்கினை நோக்கி பயணப்பட சிறப்பு அழைப்பினை விடுக்கின்றது. உலக மக்கள் தொகையில் 1.2 பில்லியன் இளைஞர்கள் என்று கூறும் புள்ளி விவரம் சமூக வளர்ச்சியில் அவர்களது பங்களிப்பை முக்கியமானதாக பார்க்கிறது. இளைஞர்கள் சமூக மாற்றத்திற்கான ஆற்றல்மிகு கருவிகள் என்பதை உணர்ந்த விவேகானந்தர், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். மீட்பு வரலாற்றில் இடம் பிடித்த திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு என அனைவரும் இளைஞர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் திரு அவை வளர்ச்சிக்காய் குருதி சிந்திய மறை சட்டங்களில் பலர் இளைஞர்கள் என்பதை திரு அவை வரலாறு என்பிக்கிறது. பழக்கமாகி போன பழமைவாத சித்தாந்தங்களுக்கு நிரந்தர விடுப்பு கொடுத்து எங்கும் புதுமை எதிலும் செழுமை என அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் அரசியலிலும் மாற்றத்தை கொண்டு வருபவர்கள்தான் இளைஞர்கள். எனவேதான் தமிழக திரு அவை இப்புதிய ஆண்டை இளைஞர்கள் ஆண்டாக அறிவித்து திரு அவையில் புது மாற்றத்தை உருவாக்க அழைக்கிறது. எனவே இளைஞர் ஆண்டை நம் உயர் மறை மாவட்டத்தில் துவங்கும் இந்நன்னாளில் இவ்வாண்டு முழுவதும் இளைஞர்கள் தங்களுக்குள் இருக்கும் இளைஞர் இயேசுவை கண்டுணர்ந்து முழு மானிட உருவாக்க பயிற்சிகளில் பங்கேற்று இயேசுவின் கனவான இறையாட்சியினை படைக்கும் ஆற்றல்மிகு தூதர்களாக வாழ வரம் வேண்டி தொடரும் பலியில் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். பாவம் செய்தே
ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கும் இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 58. இறை வாசனங்கள் 7-10 முடிய. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும்
தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மஞ்சாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவர் கஞ்சுவோர், ஆண்டவர் கஞ்சுவோர் 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 இருளில் ஒளி. I'm gonna
இரண்டாம் வாசகம். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறியப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாகவே அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால்
எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, பாசமுள்ள இளைஞர்களே, இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சென்னை மயிலை மறை மாவட்டம் குடும்பமாக கடந்த ஆண்டினை நற்கருணை ஆண்டாக சிறப்பித்து நற்கருணையின் பக்தியிலும் சாட்சியத்திலும் மறுமலர்ச்சியை கண்டோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 தேதி கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற தலைப்பில் இளைஞர்களை குறித்து வெளியிட்ட திருத்தூதுவ ஊக்க உரையை மையமாக கொண்டு நமது தமிழக திரு அவை இவ்வருடத்தை இளையோரின் ஆண்டாக சிறப்பிக்க தீர்மானித்திருக்கின்றது. எனவே இன்று நமது மறை மாவட்ட அளவிலே இளையோரின் ஆண்டை இறை ஆசீரோடு இத்திருப்பலியில் மூலமாக அதிகாரபூர்வமாக துவங்குகின்றோம். இத்தகைய திருநிகழ்விலே பங்கு பெற பல பங்குகளிலிருந்து வந்திருக்கும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்று அவர்கள் என்றும் இறைவனுக்கு ஏற்ற அன்பின் கருவிகளாக சமுதாயத்தை மாற்றி அமைக்கும் ஆற்றலை பெற்று என்றுமே மறுமலர்ச்சியோடு முன்னோக்கி செல்லுகின்ற இறைவனின் பிள்ளைகளாக நற்செய்தியின் போதகர்களாக சான்று பகருகின்ற சீடர்களாக வாழ இப்பள்ளியிலே மன்றாட உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இளைஞரை குறித்த சிந்தனைக்கும் அவர்களது வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்குமான வழிகளை தேட நமக்கு இவ்வாண்டு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. Dear brothers and sisters in Jesus Christ, the church had traditionally considered spiritual direction of the youth as an important aspect of evangelization. In the past decade, however, there has been a new awareness with regard to our method of youth ministry. We now make a difference between spiritual direction and spiritual accompaniment of the youth. இளையோரை வழிநடத்தும் நமது மறைப்பணியின் முறையில் அண்மை காலமாக ஒரு புதிய மாற்றத்தை நமது திரு அவை கண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இளைஞர்களே, இன்று உங்களுக்கு தேவையாக இருப்பது ஆன்மீக இயக்குநர்கள் அல்ல, மாறாக ஆன்மீக உடன் இருப்பாளர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தின் இளைஞருக்கான மறைபணிக்கு உகந்த முறை ஆன்மீக வழிகாட்டுதலை விட ஆன்மீக உடன் பயணித்தல் என்பதை திருச்சபையின் படிப்பினையில் காண்கின்றோம்.
இந்த இரண்டு முறைக்குள் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் உணர்ந்தால் அதன் தேவையை நன்கு அறிய நமக்கு உதவும். Reverend Father Claude Filippo, a Jesuit priest who has been actively engaged in youth ministry, wrote an article in the year 2013 on the title Towards Spiritual Accompaniment. In this article, Father Claude enumerates three differences between the model of spiritual direction and spiritual accompaniment. ஆன்மீக வழிகாட்டுதலுக்கும் ஆன்மீக உடன் பயணித்தலுக்கும் இடையே ஆன மூன்று விசயாசங்களை அவர் தெளிவாக நமக்கு காட்டுகின்றார். இந்த மூன்று கருத்துக்களையும் சுருக்கமாக இன்று இளைஞர்களாகிய உங்களுக்கும் முதியோராக இருந்து இளைஞர்களின் அந்த ஆர்வத்தை தங்களுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கும் ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே நாம் காண வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் மீன்ஸ் ஷோயிங் த வே, த ஸ்பிரிச்சுவல் அக்கம்பனிமெண்ட் மீன்ஸ் வாக்கிங் அலாங் த வே. ஆன்மீக வழிகாட்டுதலின் பணி இளைஞருக்கான நல்வழியை காட்டுதல், ஆன்மீக உடனிருப்பாளரின் பணி பணியை காட்டி நல்வழியில் அவர்களோடு உடன் நடப்பது. My dear brothers and sisters, my dear youngsters, Jesus did not show the way only. He also said with conviction, I am the way. Consider the example of Jesus, who accompanied the two young men who were on the way to Emmaus. He did not show them the way. He walked with them as a fellow traveler. He stayed the night with them. He walked along with them on the way to a new discovery, a discovery that will change their lives forever. இறைமகன் இயேசு நமக்கு வழியை காண்பித்தது மட்டுமல்ல, அவரே நமக்கு வழியாக இருக்கின்றார் என்பதை எம்மாவூஸ் நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு நம்மை பிறருக்கு ஒளி கொடுக்கும் விளக்குகளாக மாற அழைக்கின்றார். நமது இளைஞர்களுக்கு நாம் எத்தகைய விளக்குகளாக மாறப்போகின்றோம்? In our response to the gospel's call to give light to others, we have two models of lamps. We could be a lighthouse or a street light. நமக்கு இரண்டு மாதிரிகள் உண்டு. நாம் கலங்கரை விளக்குகளாக இருக்க போகிறோமா அல்லது தெரு விளக்குகளாக மாறப்போகின்றோமா? இந்த இரண்டில் தெரு விளக்குகளே சிறந்தது என்பது என்னுடைய அசைய முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது. ஏன்? கலங்கரை விளக்கு அடைய வேண்டிய இலக்கில் நின்று கொண்டிருக்கும். ஆனால் தெரு விளக்கோ அந்த இலக்கை அடைய பயணிக்கும் பாதைக்கு ஒளியூட்டும். இளைஞரின் இலக்கை காட்டும் கலங்கரை விளக்குகளாக மட்டும் இருத்தல் இக்காலத்திலே போதாது. அவர்களது பாதைக்கு உடனிருந்து ஒளியூட்டும் தெரு விளக்குகளாக நாம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. திருத்தந்தை தனது ஊக்க உரையான கிறிஸ்துவி வீவித் எண் 33 இதுபோன்ற ஒரு உருவகத்தை பயன்படுத்துகின்றார். ஆண்டவர் நம்மை இளையோரின் இரவு வானில் விண்மீன்களாக மாற அழைக்கின்றார் என்கின்றார் நம்முடைய திருத்தந்தை. The Lord is calling us to enkindle stars in the night of our other young people. God lights up stars to help us keep walking. இளைஞரின் பாதைக்கு உடன் நடந்து ஒளியூட்டும் மின்மீன்களாக நாம் இக்கால திருச்சபையிலே மாற வேண்டும்.
ஏன் நம் அன்னை மரியாளின் ஆன்மீகம் கூட இத்தகைய உடன்பயணிக்கும் ஆன்மீகம் தான். இதை நாம் நன்றாக உணர்ந்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் நாம் எல்லோருமே இளைஞர்களோடு உடன் பயணிக்கும் ஆன்மீக மக்களாக மாற முடியும். இரண்டாவது கருத்து நம்முடைய சிந்தனைக்கு, The spiritual direction aims at helping the one who is guided. Instead, spiritual accompaniment helps both the accompanied and the one who accompanies. ஆன்மீக வழிகாட்டுதலில் பயன்படுவது வழிநடத்தப்படும் இளைஞர் மட்டுமே. ஆனால் ஆன்மீக உடன்பயணிப்பின் முறையில் பயன்பெறுவது இளைஞரோடு உடன்பயணிக்கும் நாமும் தான். One of the reasons that Christ Vivid has been greeted with great enthusiasm and overwhelming joy by the universal church is a positive evaluation and the optimistic vision that Pope Francis presents of the youth and for the youth. This comes a necessary correction to the general pessimistic tone we employ in our consideration of the youth of our age. இளைஞர்களுக்கு என்ன தெரியும் என்ற ஒரு வார்த்தையை ஒரு அதிர்ச்சியான ஒரு பதிலையும் ஒரு கேள்வியையும் முதியோர்களாக இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருக்கின்ற மற்றவர்களும் அடிக்கடி எழுப்புவது நாம் பல இடங்களிலே கேட்டிருக்கின்றோம். இளைஞர்களை எப்போதும் எதிர்மறையான விமர்சனத்தோடு மட்டும் அணுகும் பொதுவான வழக்கத்தை தாண்டி அவர்களது சிறப்பை அங்கீகரித்து பாராட்டும் புதிய அணுகுமுறைக்கு திருத்தந்தை இன்று நம்மை அழைக்கின்றார். In March 1846, Don Bosco, the great animator of youth, had a vivid dream that would eventually reveal to him the blueprint of his ministry. அவர் ஒரு கனவை காணுகின்றார். அந்த கனவிலே எல்லா வகையான காட்டு விலங்குகளும் அடங்கிய ஒரு வித்தியாசமான மந்தையுடன் ஒரு தாயின் உடனிருப்பில் ஒரு பெரிய ஆலயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார். வழியில் அவருடன் உடன் நடந்த காட்டு விலங்குகள் செம்மறிகளாக மாறுகின்றன. பயணத்தின் களைப்பில் அவர் தளர்ந்து விடும் பொழுது ஆடுகளில் சில ஆயர்களாக மாறி அவருக்கு உதவுகின்றன. ஆடுகளோடு உடனடுக்கையில் ஆயன் தன் இலக்கை உணர்கின்றார். இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, 1846 ஆண்டு அந்த கனவானது இன்று நம்முடைய உயர் மறைமாவட்டத்திலும் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் என்னுடைய ஜெபமும் என்னுடைய ஆசீரும் என்று உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். இந்த கனவின் மூலமாக புனித ஜான் போஸ்கோ மூன்று வகையான காரணங்களுக்காக இளைஞருக்கு தனிப்பட்ட ஒரு ஆன்மீக கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கின்றார். முதலிலே உடன் நடக்கும் அழைப்பு. ஏன் டான் போஸ்கோவின் இறை அழைத்தலும் இதை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. இளைஞருடன் நாம் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து அவரோடு நடக்க வேண்டும். இளைஞருக்கான அவரது பணி அடைப்பையில் அவர்களோடு இணைந்து கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவையை நோக்கி மேற்கொள்ளும் திருப்பயணம் என்பதை நாம் இன்று உணர வேண்டும். இந்த சிறப்பு இளைஞர் ஆண்டிலே இரண்டாவதாக உடன் நடக்கும் அன்னை அவர் கண்ட கனவிலே ஒரு தாயையும் காணுகின்றார். அந்த தாய் டான் போஸ்கோவுடன் இணைந்து அந்த பெரிய ஆலயத்தை நோக்கி
பல வகையான விலங்குகளை அழைத்து செல்லுகின்றார். அப்பொழுது அந்த விலங்குகள் செம்மறி ஆடுகளாக மாறுகின்றன. எனவே இளைஞருக்கான ஆன்மீக பணியில் மரி அன்னையின் முக்கிய பங்களிப்பு என்ன என்பதை நாம் இன்று உணர வேண்டும். அன்னையின் அரவணைப்பில் இளைஞர்களை அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அழைத்து செல்வது அவசியமாக இருக்கின்றது என்பதை இன்று அறிந்து கொண்டு அவர்களுடன் உடனிருக்கும் பயணத்தில் உடன் பயணிக்கும் ஒரு முக்கியமான நிலையில் அன்னையின் அருளை நாடி அவருடன் நாம் நடக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக உடன் நடக்கும் ஆசான்கள், ஆசிரியர்கள், வழி நடத்துபவர்கள். பயணத்தில் அவரோடு உடன் நடந்த இளைஞர்கள் வருங்காலத்திலே அவர்களை தலைவர்களாக மாறுகின்ற ஒரு காட்சி அந்த கனவிலே அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதோடு அல்லாமல் அவரது வாழ்வின் பொருளை அவருக்கே தொன்போசு போக்கு உணர்த்தும் ஒரு ஆசிரியர்களாகவும் அந்த செம்மறி ஆடுகள் அவருக்கு உதவியாக இருக்கின்றார்கள். மை டியர் பேரண்ட்ஸ், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் யூத், வி டிஸ்கவர் த வொகேஷன், த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினி ஆஃப் அவர் ஓன் லைஃப் இன் அவர் அக்கம்பனிமெண்ட் ஆஃப் த யூத். வி ஆர் நாட் ஹெட்டட் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டெஸ்டினிஸ். வி ஆர் ஸ்பிரிச்சுவலி டுகெதர் and walking together, and we are going in our pilgrimage to the one and the same destination. Enave ellorum payandarum aanmeegathe ilangirgalukku koduthu avargalai ookuvithu vali gaati aravanaithu anbinal kandithu thiruthi avargalai punidargalaga thiruchabaikkum நம்முடைய சமுதாயத்திற்கும் மாற்ற வேண்டிய அவசியமான கடமை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நம்முடைய திருத்தந்தை மிகவும் அழகாக எடுத்து காட்டுகின்றார் தன்னுடைய ஊக்க உரையிலே. மூன்றாவதாக இறுதி தந்தனை. The traditional method of spiritual direction aim at a self-actualization. Spiritual accompaniment aims at creating a culture of encounter. பாரம்பரிய ஆன்மீக வழிகாட்டுதல் நமது சுயத்தின் முழுமையை அடைய உதவுகின்றது. ஆன்மீக உடன்பயணிப்பின் முறை நமது சுயத்தை தாண்டி பிறரை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றன. நமது சுயநிலத்தை தாண்டிய பிறர் உறவில் தன்னையே கண்டடையும் புதிய வழிமுறையை தான் உடன் பயணிக்கும் ஆன்மீகம் நமக்கு பரிந்துரைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கியினர் எசாயா நமக்கு உணர்த்தும் ஆன்மீகமும் இத்தகையதுதான். பசித்தோருக்கும் வறியோருக்கும் உடை அற்றோருக்கும் விரும்பி உதவி செய்வதே ஆன்மீகம். அங்குதான் நாம் ஒளியாக விளக்கு தண்டின் மேல் வைத்த ஒளியாக மாறுகின்றோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மனிதரில் இரண்டு வகையான இதயங்கள் உண்டு என்று சொல்லுவார். முதலிலே கடுகு உள்ளம் கொண்டவர்கள், இரண்டாவதாக தாய் உள்ளம் கொண்டவர்கள். யார் இந்த கடுகு உள்ளம் உள்ளத்தினர்? அவர் இவ்வாறு கவிதையாக அருமையாக கூறுவார். அந்த கவிதையிலே ஒரு பகுதியில் இவ்வாறு படிக்கின்றோம். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு, சாம்பத்தியம் இவை உண்டு தான் உண்டே என்பான். சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டான், தெருவாருக்கும் பயனற்ற சிறிய வீணன். தன்னை மட்டுமே வாழ்வின் மையமாக கருதும் மனிதர் கடுகு உள்ளம் படைத்தவர்கள். ஆனால் அதே சமயத்திலே எதிர்மறையான இரண்டாவது மகிதையும் கூறுகின்றால் அவர்கள் அனைவரும் தாயிலும் கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள்.
தாயின் உள்ளகம் எத்தையது என்பதை பாரதிதாசன் மீண்டும் கூறுகின்றார். தூய உள்ளம், அன்புள்ளம், சமத்துவ உள்ளம், தொல் உலக மக்களுக்கெல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டையில்லை தன்னலம்தான் தீர்ந்ததாலே. நீதியை, சமத்துவத்தை, சமூக ஒற்றுமையை போற்றும் உள்ள கொண்ட மக்கள் அனைவருமே தாய் உள்ளம் கொண்டவர். இதை நாம் எங்கு உணர முடிகின்றது? எப்பொழுது நாம் உடனிருப்பு ஆன்மீகத்தில் நம்முடைய இளைஞர்களோடு செல்லும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது? சுருக்கமாக நாம் கூறுவோம். இளைஞர்களை பற்றி நாம் சொல்வது அவர்களுக்கு இந்த வயதில் புரியாது. அவர்களை நம்பி எதையும் விட முடியாது. அவர்கள் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று இங்கே எல்லோரும் சொல்லியிருக்கோம், நானும் சொல்லியிருக்கேன். பெருக்கு இளைஞர்களும் பெரிய அனுப்பான்னு சொல்ல போகிறாங்க. ஒரு தாரக மந்திரமாக இருந்தாலும் தவறான மந்திரமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏன் அவர்களுக்கு நீங்கள் கடுகு உள்ளத்தை கொடுக்கின்றீர்கள்? தாய் உள்ளத்தையே நீங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு தன்னலமற்ற வாழ்க்கை ஏன் கொடுக்க முடியாது என்ற கேள்வியை நாம் இன்று எழுப்ப வேண்டும். இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி இதைத்தான் கூறுகின்றது. We are called to be the salt of the earth, the light of the world. உப்பும் ஒளியும் தன்னலத்தை மறக்கின்றன. தன்னையே இழந்து பிறருக்கு சுவையை கொடுக்கின்றது, பிறருக்கு ஒளியின் மூலமாக மகிழ்ச்சியை கொடுக்கின்றது, தன்னையே அழித்து கொள்ளுகின்றது. இந்த இளைஞர்கள், இக்கால இளைஞர்களை பக்குவமாக அந்த வழியில் செலுத்தும் பொழுது அவர்களும் அவ்வாறு மாறுவார்கள். எனவேதான் நம்முடைய திருத்தந்தை கூறுகின்றார், கிறிஸ்துஸ் வீவித், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இளைஞரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இளைஞராக. எனவே இக்கால இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்லுவதை நிறுத்துவோம். இக்கால தலைவர்கள் இன்றே தலைவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதாது, நமக்கு தைரியம் தேவை. அவர்களுக்கு வேண்டிய உரிமையையும் மரியாதையையும் சுதந்திரத்தையும் கொடுத்து தலைவர்கள் என்று நிரூபிக்க வாய்ப்பினை கொடுத்து அவர்களோடு உடன் பயணித்தல். ஒரு மகன் தந்தையிடம் கேட்கின்றான், எனக்கு இவ்வளவு பணம் தேவை, கொடுத்தீங்கன்னா நான் சம்பாதிச்சு என்னுடைய தொழிலில் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவேன், நிறைய பணத்தை திரும்பி கொடுப்பேன். எத்தனை தந்தையர்கள் ஒன்றே கொடுப்பாங்க? ஒன்றே சந்தேகம்தான், டேய் உனக்கு தெரியுன்றா, அன்றைக்கி வாங்கிட்டு போய் ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்க தான் போகிற, பணத்தை கொடுங்கள், அவங்களோடு ஒன்றாக பயணம் செய்யுங்கள். அதைதான் உடனிருக்கும் ஆன்மீகம். அத்தகைய ஆன்மீகம்தான், இங்கே இருக்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், வாய்ப்பினை கொடுப்போம். திருச்சபையிலும் சரி, திரு அவையிலும் சரி, அதற்காகத்தான் இவ்வாண்டானது சிறப்பான இளைஞர் ஆண்டாக நம்முடைய தமிழக ஆயர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக இந்த ஆண்டை நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே இறையேசுவின் அன்புக்குரிய இளைஞர்களே, இளம் பெண்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். நம்முடைய வருங்கால மக்கள் என்று கூறாமல் இக்கால தலைவர்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்றார்கள், நம்முடைய பங்கிலே இருக்கின்றார்கள், நம்முடைய சமுதாயத்திலே இருக்கின்றார்கள், நம்முடைய நாட்டிலே இருக்கின்றார்கள். இக்கால கட்டத்திலே, சூழ்நிலையிலே, அரசியல் விஷயங்களிலே பார்க்கும் பொழுது நம்முடைய இளைஞர்களை பக்குவப்படுத்தி நல்வழியில் அவர்களை நடத்தி சென்றால்தான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உப்பாகவும் ஒளியாகவும் அவர்கள் மாறுவார்கள். அதற்காக இப்பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமென். மண்ணை படித்தவரா கடவுள் ஒரு
தந்தை மகன் துயராவியரான் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூயாவின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கண்ணீ மறியிட பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் மிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட நன்றி கூற அவரை பாடி புகழ்ந்து கொண்டாட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை இப்பொழுது மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாற்றுக்கள் அமைய தூய ஆவியின் அருளை வேண்டி நம்முடைய விருப்பங்களை அவரிடம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனாம் இயேசுவே, நீர் வித்திட்டு விருட்சமாக்கிய கத்தோலிக்க திரு அவையை வழி நடத்தி வரும் தூய்மை மிகு திருத்தந்தை, அருள்மிகு ஆயர்கள், நேசமிகு அருட்பணியாளர்கள், சேவை மிகு துறவதத்தார் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை இறை வார்த்தையின் வழியிலும் நற்கருணையின் ஒளியிலும் வழி நடத்தி செல்ல தேவையான அருள் வரங்களை பொழிந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவராக இருக்கிற விரும்புவோர் தொண்டராக இருக்கட்டும் என்று சொன்ன இயேசுவே, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலமற்ற பணி செய்வதே தங்கள் கடன் என்பதை உணர்ந்து ஏழை எளியோரின் வாழ்வு உயரவும் சிறுபான்மையினர் குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற எவ்வித அச்சுறுத்தலும் இன்றி அமைதியுடன் வாழ செய்யும் மனதினை தந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வருடத்தை நலன்களால் நிரப்புகின்ற அன்பு இறைவா, ஆற்றலோடு மாற்றத்தை நோக்கி எம் இளைஞர்கள் பயணிக்க எம் தமிழக திருவாவை எடுத்திருக்கின்ற இளைஞர் ஆண்டு பணிகள் நிறைவாய் ஆசீர்வதியும் இவ்வாண்டு பயனுள்ள ஆண்டாக அமைய உழைக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் தந்து இளைஞர்களை இறை பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்த்தெடுக்க தேவையான வருமரல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிற்கு ஒளி நீங்கள் என்று சொன்ன இயேசுவே, இன்றைய இளைஞர்கள் சமூகத்தின் தீமைகளிலிருந்து விலகி நின்று அவற்றை அறித்தெறியும் ஆற்றல் கொண்டவர்களாய் மாற்றம் நோக்கி விரைந்திடவும் அருள் வாழ்விலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் கண்ணியத்திலும் சிறந்து விளங்கி உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் திரு அவைக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு இறங்குபவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான் என்று கூறிய எம் இறைவா, உலகம் முழுவதும் உணவின்றி உடையின்றி வாழ்வை இழந்து உமையே நம்பியிருக்கும் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர் போன்ற இவர்களின் தேவைகளை சந்தித்து தங்கள் அன்பையும் அரவணைப்பையும் பகிர்ந்தளிக்க தேவையான நல் மனப்பக்குவத்தை எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய உயிர்ப்பினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் பெற்றுக்கொள்ள செய்தருளும்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் பொறிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கூறுவோம்,
தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தான், பாடுபற்றி எங்கள் பாவங்களை அழித்தான், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தான். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறிற்றம் வந்து விண்ணகத்தின் கதவுகளையும் திறந்து பயிட்டார். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பிலை அறிக்கையிடுகின்ற
ஆகவே ஆண்டவரே, ஓம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உய்மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் உயர் மறை மாவட்டின் பாதுகாவலர் புனித தோமா ஆகிய அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகிற்கெல்லாம் அமைதியையும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோன்சாமி ஆண்டகை, ஏனி ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவே இன்று எங்களுக்கு
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
வரவு எண்ணிலே வசந்தம் இன்றும் வசந்தம் இந்த வாழ்வு கண்ணிலே வானதேவன் பார்த்த இங்கு வடிவமானதே மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா
நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.